ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை மாவு எதுவும் சேர்க்காமல் அரிசி மாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஓமப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரம் வந்து உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக போதும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஆறட்டும். உருளைக்கிழங்கு ஆறிட்டு இதை நல்லா தோல் எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை மாவில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி வரவிட்டு தேவைன்னு அப்புறம் ஊற்றிக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு வரவி எடுத்துக்கணும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. காரமும் உங்களுக்கு வேணும்னா கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க. ரொம்ப இளக்கமாக விரவிடாதீங்க, தண்ணி அதிகமாயிட்டுன்னா எண்ணெயில் பொரிக்கும்போது அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அச்சில் இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இதில் மாவை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ ஃப்ளேமை கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இது போட்டுக்கோங்க. ஃப்ளேமை அதிகமாக்காதீங்க, டக்குனி கரிஞ்சிரும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஓமப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.